ஜூலை 10 முதல் உங்களுக்கு பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உனக்கு மதுராத்திரி நான் என் வியாபாரத்தை பார்க்காம இருப்பேனா? என் வியாபார பொருள் எல்லாம் இங்க கொண்டு வந்து வச்சு சொல்ல வாசல காசு மத்த அண்ணன் வந்து நின்று நாலு பாட்டில் கேக்குறான், எடுத்து போய் கொடுத்து காசு பார்க்க வேணாமா? ரொம்ப தான் பண்றிய. என்னதுராது மூளையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு, இன்னும் ஒன்னும் ஆரம்பிக்கலையா? பேசிக்கிட்டு தான் இருக்கியலா? உங்க அப்பன மாதிரி நீ மங்கனியா தான் இருக்கியடா. என்னத்த போ அங்க ஏன் போற? அந்த அழுதுகிட்டே இருக்கோம். தின்னி பண்டாரம் போய் தொல போ. பேபி வெரி சாரி, இனி நோ டிஸ்டர்பன்ஸ், விடிய விடிய நம்ம என்ஜாய் பண்ணலாம். இல்லற வாழ்க்கை இனிதே ஆரம்பம். சிரி பேபி. என்ன சொல்லு? விடு, எனக்கு கொஞ்ச நேரம் விடு பிளீஸ். என்னால முடியல, தலை சுத்துது. தலை சுத்துதா? ஐயோ, காலையில இருந்து நீ சாப்பிடாம இருந்தல்ல, அதான் இது. பழம் இந்தா, பழத்தை சாப்பிடுவியா? அப்புறம் உனக்கு எனர்ஜி ஸ்டாமினா எல்லாம் கிடைச்சிரும்ல? கொஞ்சம் 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 அத நான் சாப்பிடுறேன், எனக்கு புல் எனர்ஜி கிடைச்சிடும். அப்புறம் என்ன? கொஞ்சம் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லு சொல்லு சொல்லு. உனக்கு ஹெல்ப் பண்ண தானே புருஷனா இருக்கேன். கொஞ்சம் தனியா விட்டுட்டு போறியா? பேபி ஃபர்ஸ்ட் நைட்ல பொண்டாட்டியா, எந்த கிறுக்கனாவது தனியா விட்டு போவானா? நான் இன்னும் லூசா? பிளீஸ் கரிகாலன், என்னால முடியல, எனக்கு தலை வலிக்குது, உடம்பெல்லாம் நடுங்குது. வெளியில போ பிளீஸ். போக மாட்டேன் பேபி, இங்கதான் இருப்பேன், உன் கூட இருந்துட்டு பூனை மாதிரி காலையே சுத்தி கிடப்பேன். கரிகாலன் போ கரிகாலன். பேபி உன்னை விட்டுட்டு போனா என்ன மாதிரி முட்டாப்பைய எவனுமே இருக்க மாட்டான். நோ பேபி, நான் போக மாட்டேன், இங்கதான் தூங்குவேன். போ கரிகாலன், உன் கால கூட விழற நீ போ பிளீஸ். காலெல்லாம் விழவானா? நான் இங்கதான் இருப்பேன் பாப்பா. ஃபர்ஸ்ட் நைட் பாப்பா, நமக்கு கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ பாப்பா. இங்க பாரு, நீ இப்ப போறியா இல்லையா? மாட்டேன் மாட்டேன் மாட்டேன், நான் போக மாட்டேன். இப்ப போறியா இல்லையா? பேபி எதுக்கு கத்தி எடுக்கற? எதுக்கு கத்தி? இப்படாத, உன்னை எதுவும் பண்ண மாட்டேங்க, நானே அடுத்து போ. ஓ நோ, சரி 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 சரி, நான் போறேன். சரியா போறேன். ஆனா பேபி, நான் வெளில போனா எங்க அம்மா விளக்கு மாத்தாலே அடிப்பா, நான் ஓரமா இங்க படுத்துக்கிட்டேனே. பிளீஸ் நீ அவங்கள சமாளிச்சுக்கோ, எதையாவது சொல்லி இப்ப போ. நான் போணுமா? சரிக்கல, நீ இப்ப போறியா? நான் அடுத்து வா. நான் போற 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 போற. பூவெல்லாம் வேஸ்டா போச்சு, எங்க அம்மா பார்த்தா வையும். ஆதிர இது வேணாம், என்கிட்ட கொடுத்துரு. நீ தூங்கு, தலைவணி எங்கன வச்சு தூங்குனே, இங்க தூங்கு. பசிச்சதுன்னா இதை எடுத்து சாப்பிட்டுக்க, காலை நீட்டி தூங்கு. நான் போயிடுறேன், வெளியில இருக்கேன், சரியா? எங்க அம்மா எங்க இருப்பான்னு தெரியலையே. தூங்கிட்டான்னா சந்தோஷம், பேய் மாதிரிலாம் இருப்பா. பேபி கதவு பூட்டிக்கனே, நான் இங்கேயே இருக்கேன். லவ் யூ நைட். ஆமாம் சார், நான் உங்கள் ஆஃபீஸுக்கு வந்துடுறேன் சார், அங்கே வச்சு பேசிக்கலாம். ஆமாம் ஆமாம், நீங்கள் நானும் தனியாக உட்காந்தான் பேசணும். வீட்லையா சார்? எங்கள் வீடெல்லாம் வேண்டாம் சார், கல்யாணத்தில் நடந்த கூத்தெல்லாம் பார்த்தே இல்லை. ஆமாம், எங்கள் வீட்டில் ஆளுகளை மட்டும் இல்லை, எங்கள் வீட்டு சோறையே நம்ப முடியாது. பெரிய துரோகத்துக்கு மத்தியில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அதனால் இங்கேயெல்லாம் வேண்டாம், ஆஃபீஸ்க்கு வரேன். உங்கள் ஆஃபீஸுக்கு அங்கே வச்சு பேசிக்கலாம். என்னடா அது, வேற எவன்ட்டியோ பேசிக்கிட்டு இருக்கானா? ஆ
சரி சார், சரி சார், சரி சார், ஓகே சார். சார் சார் வைங்க சார், ஒரு ஃபோன் வரும் சார், வைங்க சார், நாளைக்கு காலைல பார்ப்போம் சார். ஆ ஏமா, நான் வேற ஒரு காலில் பேசிட்டுக்கேன்னு தெரியுதுல்ல, திருப்பி திருப்பி ஏமா அடிச்சிட்டே இருக்க. இந்த தலைவலியை என் தலையில கட்டி விட்டுட்டு நீ போன் பேசுறதும் வைக்கிறதுமா இருக்கியே, எனக்கு தான் உசுறு போயிட்டு உசுறு வருது. ஏமா இப்ப என்னம்மா பிரச்சனை, நேரடியா சொல்லுமா? உன் தங்கச்சிக்கு முத ராத்திரி வேணாமா? எது என்ன இம்பிடு தெரிவா சொல்றேன், ஏது எதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. என் மவன் கூட உன் தங்கச்சி குடும்பம் நடத்த மாட்டாளாம், ரூமை விட்டு வெள்ள துரத்தி விட்டா. இந்த நியாயத்தை நான் யார்கிட்ட போய் கேட்கட்டும்? ஏமா அதுக்கு நான் என்னமா செய்ய முடியும்? இங்க பாருமா, அது உன் வீட்டு மருமகம்மா, என்னமோ நான் பாத்துக்கிறேன் பேத்துக்கிறேன்னு பேசுனேன். நான் என்னைக்கு ஆதிரியை உன் வீட்டுல வந்து விட்டு வந்தனோ அன்னைக்கு அவளுக்கு எனக்கு இருக்கிற சம்பந்தம் முடிஞ்சு போச்சு, இனிமே நீ ஆச்சு உன் மருமகளாச்சு. என்ன அண்ணே பேச்செல்லாம் வெட்டி விடுற மாதிரி இருக்கு, இது எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரலையே. ஏமா வேற எப்படிமா பேச, ஏற்கனவே நான் ஏகப்பட்ட மண்டை கூட சொல்ல இருக்கேம்மா, நீ வேற எரிசல கிளப்புற மாதிரி பேசாதம்மா. போன வைமா, போன வச்சுட்டு வேலையை பாருமா. அப்ப நான் என் வேலையை கட்டவா? இப்பவே ரோட்ல போய் நின்னு குணசேகரன் தங்கச்சி குடும்பம் நடத்த மாட்டாளாம், முதராத்திரிக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு நான் ரோட்ல நின்னு கேக்குறேன், அவங்க யாராவது நியாயம் சொல்லட்டும். ஏய் நீ என்ன லூசாமா நீயே? பின்ன வேற என்ன செய்ய சொல்ற? என் மவனை ஏமாத்தி இந்த உருப்படாதவளுக்கு கட்டி வச்சல, இப்ப யார்கிட்ட போய் நியாயம் கேக்கட்டும்? எது ஏமாத்தி கட்டி வச்சனா? ஆமா ஏமாத்தி தான் கட்டி வச்சிய. இப்ப பாரு என் மவன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறான், நான் எங்கயா போய் நியாயத்தை கேக்கட்டும்? ஏய் இன்னைக்கு முதராத்திரி நடக்கலன்னா உன் மாய வாழ்க்கை அதோட முடிஞ்சிருமாமா, என்ன பேசுற நீ? முதராத்திரிக்கா என் மாமா 50 வயசு வரைக்கும் காத்துக்கிட்டு நிப்பானா? ஏன் நீ உன் முதராத்திரிக்கு 50 வயசு வரைக்கும் காத்துக்கிட்டா இருந்த? இங்க பாரு ராணி, தேவையில்லாத விஷயமெல்லாம் பேசிட்டு இருக்க நீ. உன் தங்கச்சியில அப்படி பேச வைக்கிறா, அவள் ஒரு வார்த்தை என்ன ஏது நீ போந்து கேளு. இந்த பாரு நீ வந்து நியாயத்தை கேக்குறியா என்ன? இப்ப நான் அங்க வரணுமா? ஆமா வேற யார் வருவா? என் பிள்ளை இன்னும் எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருக்கணும்னு வந்து சொல்லிட்டு போயிரு. ஏமா நான் சொல்றதை கேளுமா, நாளைக்கு என் வீட்டுல மாப்பிள்ள விருந்திருக்குமா, விருந்து கலைக்கிறேன்ல. ஆமா ஆமா கல்யாணத்தை ரொம்ப முறையா நடத்திட்டேன், இதுக்கு ஒன்னும் குறைச்சல்ல, மறுவீடு ஒண்ணுதான் கேடு நமக்கு. ஊர்ல அவன் இப்படி எங்கேயாவது கல்யாணம் நடக்குமான்னு என்கிட்ட கேக்குறான், நாக்க புடிங்கிட்டு சாவா நானு. எவன் கேக்குறான் அப்படி கேக்குற பேட்டிலாம் சொல்லுமா, குணசேரன்னு ஒருத்தர் இருக்கான்னு. அதத்தான் ரோடோட போய் சொல்லிட்டு வரேன்றேன். ஏய் இப்ப நான் சொல்றதை கேக்குறியா இல்லையாமா, எதுக்கு மேல மேல பேசிட்டே இருக்க நீயே? மறுபடிக்கு இங்க வரட்டுமா, இங்க வச்சு எல்லாத்தையும் பேசி சரி பண்ணி அனுப்புறமா. அங்கன வச்சு நீ சொன்னா மட்டும் உன் கூட பிறந்த தங்கச்சி கேட்டு முதராத்திரிக்கு வந்துருவாளா? ஏய் நான் சொன்னா அவ கேப்பாமா. நாளைக்கு கதிர் வருவாமா மாப்பிள்ளை இலைக்க, அவன் கூட அனுப்பி வைமா. கதிர் எதுக்கு, அவள பண்ணாளுகள உங்க வீட்டு மருமகளுக்கு அவளுக்கு அனுப்பி வைங்க. சரிமா அனுப்பி வைக்கிறேமா, இப்ப அதை விடுமா, பொம்பளைய அனுப்பி வைக்கிறேமா. சரிதானே, நானே ஏகப்பட்ட மண்டை குடசில இருக்கேமா, புரிஞ்சுக்கமா, உயிரை வாங்காதமா. போன வைமா, ஏய் போன வைமா, சும்மா உயிரை வாங்காதமா. ஏய் மொளகா முக்க போன வச்சுட்டான்டா. சரி